ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 77 படைமாட்சி 769 குரட்பாவை பற்றி நாம் இப்போது சிந்திக்க இருக்கின்றோம். சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை. சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை. சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை. திருவள்ளுவர் இந்த குரட்பாவிலே ஒரு படைக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால், நாடு வெற்றி பெற வேண்டுமென்றால், படை வீரர்கள் எல்லோரும் நம் நாட்டினுடைய படை வீரர்கள் படையெடுத்துச் சென்றால் வெற்றி பெற வேண்டும், போரிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு வழி சொல்லுகின்றார். சிறுமை இருக்கக்கூடாது. சிறுமை என்றால் வீரர்களுக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் தாத்தி பேசுவது. ஒரு இராணுவத்தில் வீரர்கள் இருக்கிறார்கள், ஒரு படையிலே 1000 பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொண்டால், இந்த 1000 பேர்களிலே ஒருவருக்கு ஒருவர் வித்தியாச ஜாதி, மதம், நிறம் இவற்றினாலே ஒருவருக்கொருவர் மன வேறுபாடு இருந்தால், அது இவர்களுக்குள்ளே இந்த மன வேறுபாடு எழுந்துவிட்டால் ஒருவருக்கு ஒருவர் மதிக்காமல் ஒருவர் வெற்றி பெற்று ஒருவர் வெற்றி பெற்றால் அடுத்தவன் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவன் மட்டும் வெற்றி பெற்று விட்டான், நமக்கு பெயர் கிடைக்கவில்லை என்று சூழ்ச்சி செய்து அவனை தாழ்த்துவது, அவனை அடிப்பது. வீரர்களுக்குள்ளே அடித்துக் கொள்வார்கள், ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும். அல்லது கோபம், ஒருவருக்கு கோபம் இருக்கும், ஒருவனுக்கு கோபம் வராது. இந்த கோபம் இருப்பவன் கோபம் வராதவனை அடித்து விடுவான். இதனாலே பகைமை ஒருவருக்குள்ளே ஒரு வீரர்களுக்குள்ளே பகைமை வந்துவிடும். காரணம், அந்த புத்தி, கீழ்த்தரமான புத்தி, ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் நிறத்தின் பெயராலும் வெறுப்பை காட்டுவது. அந்த வெறுப்பை காட்டுகின்ற பொழுது பகை வந்துவிடும். அதனால் யாருக்கு இழப்பு ஏற்படும்? நாட்டுக்குத்தான் இழப்பு. வீரர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது, இராணுவ வீரர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது, அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்ற பொழுது, இந்த ஜாதி வித்தியாசம், மத வித்தியாசம், மத வேறுபாடு, ஜாதி வேறுபாடு, நிற வேறுபாடுகளை எல்லாம் நீங்கள் வைத்துக்கொள்ளக்கூடாது, மனதிலிருந்து அகற்றிவிட வேண்டும், அந்த எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. நம் நாட்டு வீரர்கள், நம் நாட்டு மக்கள், நம் நாட்டு வீரன், இந்திய நாட்டு வீரன் என்ற ஒரே ஒரு அடையாளம்தான் வேண்டும். அவன் இந்து, இவன் முஸ்லீம், இவன் கிறிஸ்தவன், இவன் இந்த ஜாதி, இவன் சீக்கியன், இந்த எண்ணமெல்லாம் வரக்கூடாது. அப்படி ஒரு எண்ணம் வந்துவிட்டால் அந்த நாட்டினுடைய படை தோல்விதான் சந்திக்கும், வெற்றி பெறாது. அது இன்னும் பல நாடுகளில் நடக்கிறது, இன்னமும் நடக்கிறது, இன்றும் நடக்கிறது. அந்த வேற்றுமை இருந்தால் நிச்சயமாக அந்த படைக்கு அழிவுதான் ஏற்படுமே ஒழிய அந்த படைக்கு வெற்றி கிடைக்காது என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். சிறுமைப்படுத்தக்கூடிய குணம் இருக்கக்கூடாது. நீ இந்த ஜாதி, நீ இந்த ஜாதி சேர்ந்தவன், இந்த மதத்தை சேர்ந்தவன் என்று ஒருவருக்கொருவர் இழிவுபடுத்தி பேசுவதனாலே வெறுப்பு ஏற்பட்டு பகை ஏற்படும். அதனாலே படைக்கு வெற்றி கிடைக்காது. அடுத்து, துயரம். எப்பொழுது பார்த்தாலும் ஒரு படை வீரனுக்கு துயரமாக இருக்கிறான். வீட்டை நினைத்துக் கொள்கிறான், அல்லது வேறு அதிகாரிகள் தொந்தரவு கொடுக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்கிறான். இவனுக்கு மேலதிகாரிகள் தொந்தரவு கொடுக்கிறார்கள், சம்பளம் சரியாக கொடுப்பதில்லை. இராணுவ வீரர்களுக்கும் சம்பளம் கொடுக்க வேண்டும். உணவு கொடுக்கின்ற பொழுது இவனுக்கு பாரபட்சம் காட்டி உணவு கொடுக்கின்ற பொழுது கொஞ்சமாக உணவு கொடுப்பது, அல்லது மகிழ்ச்சி இல்லாமல் வெறுப்பாக உணவு தரு உணவு கொடுப்பது, வெறுப்புணர்வோடு அப்படி அப்படி வீசுவது சாப்பாட்டை, வெறுப்புணர்வோடு பரிமாறுவது சாப்பாடு, அதெல்லாம் தவறு. அதனால் அவனுக்கு மன உளைச்சல் ஏற்படும். வீரர்களை அவமானப்படுத்தக்கூடாது. சாப்பிடுகின்ற பொழுது அவனுக்கு மன சோர்வு இருக்கக்கூடாது, களைப்பு இருக்கக்கூடாது. எந்த நேரம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவன் அவனுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு எந்த விதமான தவறும் செய்யக்கூடாது. ஆனால் மேலதிகாரிகள் செய்கிறார்கள். ஒரு வீரனை உற்சாகப்படுத்துவது, ஒரு வீரனோடு நன்றாக பேசுவது, ஒரு வீரனை பார்த்தால் இழிவாக பேசுவது, மதிப்பதில்லை. அவன் வணக்கம் சொன்னாலும் இவர் வணக்கம் சொல்வதில்லை. இப்படிப்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் நடைபெறுகிறது. எப்படி திருவள்ளுவருக்கு இதெல்லாம் தெரிகிறது? அவ்வளோ அருமையாக சிந்திக்கிறார் திருவள்ளுவர். வறுமை இருக்கக்கூடாது, வீரர்களுக்கு வறுமை இருக்கக்கூடாது. எல்லா பணத்தையும் ஒரு ஒவ்வொரு வீரருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும்,
பணத்தை செலவு செய்து விடுவான், அவனுக்கு வறுமை வந்து விடுகிறது. பணம் கையில் இருந்து இல்லை என்றால் வறுமை வந்துவிடும். வறுமை வந்தாலே திருடத் தோன்றும். கையிலே பணம் இல்லை என்றாலே திருடத் தோன்றும். அதுவும் ஒரு இராணுவ வீரன் என்றால் போகின்ற வழியில் எல்லாம் அவன் திருடினால் கேட்பதற்கு பயந்து கொண்டு யாரும் கேட்க மாட்டார்கள், ஒன்றும் கேட்க மாட்டார்கள். திருடி கொண்டு போனால் கூட சும்மா இருந்து விடுவார்கள். ஒரு கடையிலிருந்து ஒரு பொருள் எடுத்தால் கூட கடைக்காரன் கேட்க மாட்டான், இராணுவ வீரன் இது. அப்படிலாம் வறுமையினால் அவன் எடுக்கிறான். அவனுக்கு வறுமை இல்லாமல் செய்ய வேண்டும் அரசாங்கம். ஒவ்வொரு இராணுவ வீரனுக்கும் நல்ல பண வசதி இருக்க வேண்டும். அடுத்த ஒரு இடத்துல போய் கையேந்தி இதை எடுத்துக்கொள்கிறேன், திருடி கொள்கின்ற அளவுக்கு அவன் போகக்கூடாது. அப்படியெல்லாம் விடக்கூடாது அரசாங்கம். அரசாங்கம் வீரர்களை வறுமையில் ஆழ்த்தக்கூடாது. அரசாங்கம் அதிகாரிகள் வீரர்களை மதிக்க வேண்டும், வீரர்களை இழிவுபடுத்தக்கூடாது. இந்த மூன்றும் இருந்தால் நிச்சயமாக வெல்லும், படை வெல்லும் என்று திருவள்ளுவர் எது இருக்கக்கூடாது என்று பட்டியலிட்டு சொல்லுகிறார். கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், வீரர்களுக்குரிய மரியாதை கொடுக்க வேண்டும், வீரர்களை நல்ல இன்ப மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும், வீரர்களுக்கு நல்ல பண வசதி இருக்க வேண்டும், ஏழ்மையில் இருக்கக்கூடாது என்று இந்த குரல் உணர்த்துகின்றது. மீண்டும் நல்ல சந்திப்போம்.